सरना ओवर टू यू। கம் 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 இந்த கோவின் வலைத்தளத்திற்கான தன்மொழியாக்கும் நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல தொடக்க ஒரு பூர்வச்சிட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ நன்றி அனைவருக்கும். தேங்க்ஸ் அருண் பிரகாஷ் ப்ரோ ஃபார் கம்மிங் அண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லோக்கலைசேஷன் தன்மொழியாக்கம் ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்குது இந்த டிஜிட்டல் டிவைடை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு. ஆரம்ப கட்டத்தில் அதாவது ஐயாவா, நான் அமைதியார் ஐயா, ப்ளீஸ் சாரி ஒரு சின்ன இது, லைக் லோக்கலைசேஷன் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு 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 அது வந்து ஒரு ஒரு பெரிய பேரியரை கிரியேட் பண்ணுது. ஒரு லாங்குவேஜ் மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு, இப்போ தமிழ் தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு அந்த கண்டென்ட்டை அக்சஸ் பண்ண விடாமல் வந்து ஒரு பெரிய டிவைடாக, ஒரு பெரிய பேரியராக வந்து இந்த விஷயம் இருக்கிறதுனால இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து லோக்கலைசேஷன் அப்படின்ற தன்மொழியாக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸால் முன்மொழியப்படுது. ஸோ இதில் நிறையா நானும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஃப்டிஎன் சார்ந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ நம்ம வந்து எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து கோவின் அப்படின்ற வெப்சைட் விச் இஸ் ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு திங், எதுக்குன்னா கோவின் வேக்சின் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த வலைதளத்தை தன்மொழியாக்கத்தின் மூலமாக ஒரு எஃப்எஸ்ஹெச்எம் வந்து எஃப்எஸ்எம்ஏ வந்து ஒரு ஆட்ஆன் ஒன்று ஃபயர்ஃபாக்ஸ் ஆட்ஆன் கிரியேட் பண்ணாங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதை வந்து அது மூலமாக அந்தந்த லாங்குவேஜஸில், இப்போ தமிழ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டில் அவங்கவுங்களுடைய லாங்குவேஜஸ்க்கு அதை அடாப்ட் பண்ணி அந்த ஆடானை யூஸ் பண்ணி அந்தந்த லாங்குவேஜஸ்க்கு அதை மாற்றி படிச்சுக்க முடியும். ஸோ இதனால் கடைநிலையில் இருக்க ஒருத்தருக்கும் அந்த வெப்சைட்டை வந்து புரியிற மாதிரி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த லோக்கலைசேஷனோட பவர். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட அருண் பிரகாஷ் ப்ரோ இருக்கார், ஹூ இஸ் லைக் அவர் வந்து மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸை வந்து லோக்கலைஸ் தமிழில் பண்ணுறதுக்கு கோஆர்டினேட்டராக இருந்து ஒரு பெரிய பங்கு வகித்து அதை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக பண்ணியும் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் கம்மிங். ஸோ ஓவர் டு யூ ப்ரோ. ஹாய், தேங்க்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆடான ஆக்சுவலி நீங்கள் காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நீங்கள் பண்ண லோக்கலைசேஷனை எல்லாத்துக்கும் இந்த காலில் இருந்து யா ஷுர், ஜஸ்ட் அ மினிட். நம்ம சிஎஸ்வி வந்து அமைச்சிருந்தோம் எஃப்எஸ்எம்ஐக்கு, அவங்க அந்த ஆட்ஆன்ல டிப்ளாய் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல, மேபி இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீஷன் மட்டும் ஆகும், ஏன்னா அந்த ஆட்ஆன் காமிங்க, மற்ற லாங்குவேஜஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் யார் யாரெல்லாம் பண்ணது இந்த டீம்ல, எல்லாருமே வா? இதில் அதான் மோஸ்ட்லி எல்லாருமே தான், ஒரு ஒரு ரெண்டு ஒருத்தர் ரெண்டு பேர் தவிர இங்கே எல்லாரும் இந்த டீம்ல வந்துருக்காங்க கான்ட்ரிபியூட் பண்ணி. ஸோ ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? லைக் இது வரைக்கும் மலையாளம் கன்னடாவில் போயிருக்கு, ஓகே தெலுங்குல போயிருக்கு. ஸோ தமிழில் நம்ம நேற்று முடிச்சிருந்தோம், ஒரு ஒன் ஆர் டூ டேஸில். ப்ரோ ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? இல்லை ஆ தெரியும் தெரியும். ஓகே, இதுதான் அந்த ஆடம். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ இதில் இல்லைக்கு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் லோக்கலைசர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கீங்களா? ஸோ எதனால் லோக்கலைசேஷன் வந்தீங்க? ஸோ என்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை என்ன இதுக்கப்புறம் என்ன லோக்கலைசேஷன் இது டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன? ஸோ வேறு ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்களா, இல்லை என்னவா எடுத்துட்டு போக போறீங்க அப்படின்ற மாதிரி சும்மா? இது வந்து ஆக்சுவலி ஒரு டிபேட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பூர்வஜித் அந்த பையன் பேர் தான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது, அந்த பையன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷியூர் ப்ரோ. ஸோ லைக் முத முதல்ல லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கான புரிதல் எப்படி இருந்தது அப்படின்னா, என்ன சும்மா வந்து இந்த இங்கிலீஷில் இருக்க கண்டென்ட்டை தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது.
அப்புறமா தான் வந்து இந்த பிரசன்ன அண்ணா பாலாஜி அண்ணா கிட்டலாம் இதை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது. லைக் சும்மா அந்த கண்டென்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் லோக்கலைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் கடை நிலையில் இருக்க ஒருத்தரும் அதை படிக்கும்போது அது என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுற விஷயந்தான் லோக்கலைசேஷன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு சில டைம் எடுத்துச்சு, சில காலங்கள் எடுத்துச்சு. ஸோ அதுதான் வந்து நார்மலான டிரான்ஸ்லேஷனுக்கும் லோக்கலைசேஷனுக்கும் இருக்க வித்தியாசமாக நான் பார்க்குறேன். Any other people? Okay, so see, localization na enna na tanmuliyakam appdin solluvanga. See, inge ullanga evlo beginner ah irukinga therla, maybe boring ah kuda irukalam, but still I'll start from the start. So enna na ipo nama or content ah vandu localize pandrom appdina, see இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம தெரிஞ்சேதான் சொல்றோம், நம்ம லோக்கலைஸ் பண்றோம், டிரான்ஸ்லேட் பண்ணல. ஏன் அப்படின்னா, சி ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் ஒரு சாஃப்ட்வேரை லோக்கலைஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லோக்கலைசேஷன் டிரான்ஸ்லேஷன் இது எங்க வேறுபடுது அப்படின்னா, சி லோ டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு வந்து லிபர்ட்டியே கிடையாது. இப்ப நீங்க ஒரு புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றாங்க, அது கூட ஆக்சுவலி லோக்கலைசேஷன் தான் சொல்லணும். பேசிக்கலி லோக்கலைசேஷன் எங்க டிஃபரெண்ட் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுக்கும். ஃப்ரீடம் ஏன் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் டைட்டானிக் படம்லாம் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரி, அதில் ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதோ ஒரு பாட்டாக தமிழ் பாட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அது ஏன் அப்படின்னா, அந்த இங்கிலீஷ் பாட்டை தமிழில் போட்டால் நம்ம மக்கள் யாருக்குமே புரியாது. சரி, அது இங்கிலீஷில் அவங்க போடும்போது இங்கிலீஷோட ஒரு ஹிட்டான பாடல், இல்லை ஒரு லோக்கலான பாட்டு, இல்லைன்னா எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு டப்பாங்குத்து பாட்டு, இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கலேன், அந்த பாட்டை அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நம்மளுக்கு அவங்க அந்த அந்த சீனே நம்மளுக்கு புரியாது. என்ன மாதிரி லோ, அதாவது ஒரு ஹை கிளாஸ் பொண்ணு வந்து கீழே வரும், உங்களுக்கு டைட்டானிக்ல அந்த சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அந்த பொண்ணு வந்து பணக்கார கிளாஸ்லேருந்து அந்த பொண்ணு அங்கே வரும் லோக்கல் ஏரியாவுக்கு, அங்கே வந்து ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதை அதை வந்து ஆக்சுவலி அந்த படத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு லோக்கல் தப்பாங்குட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு. அந்த சீன் ஆக்சுவலி அந்த பாட்டு நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், பட் அதுதான் ஆக்சுவலி லோக்கலைசேஷன். ஏன் அப்படின்னா, சி அது வந்து ஒரு ஒரு லோக்கல் பீப்புளோட சாங் அப்படின்றத வந்து உங்களுக்கு புரிய வச்சிருப்பாங்க. நீங்க அந்த பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாலோ அந்த மியூசிக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாலோ அது அந்த அந்த ஃபீலே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ தட் இஸ் அ பேசிக் பாயிண்ட். ஸோ அங்கிருந்து தான் வந்து நம்ம லோக்கலைசேஷன் அண்டர்ஸ்டாண்டே பண்ணணும். ஸோ லோக்கலைசேஷன் என்ன அப்படின்னா, சரி நம்ம மொழியில ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம், சரிங்களா? அதை வந்து யூஸ் பண்றது பேர் தான் லோக்கலைசேஷன். லோக்கலைசேஷன்னா வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்றதெல்லாம் கிடையாது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் பாயிண்ட். பட் இதுல என்னன்னா, சரி ஒரு நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கும் போது 2008 நினைக்கிறேன். ஸோ 2008 ஸ்டார்ட் டிரான்ஸ்லேட்டிங். ஸோ டிரான்ஸ்லேட்டிங் தெரிஞ்சா சொல்றேன், டிரான்ஸ்லேட் பண்ணோம். அப்ப எல்லாம் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும். டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேர்ட் ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் ஒன்று வச்சிருப்போம். ஸோ அந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதில் போயிட்டு ஃபைல்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபைல் இருக்கும், பக்கத்துல ஃபைலுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எடுத்து அங்கே போட்டு நாங்கள் டிரான்ஸ்லேஷன் முடிப்போம், சரிங்களா? திஸ் இஸ் ஹவ் வி டு அந்த பீரியட்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் லோக்கலைசேஷன் அப்படின்னு வந்தது. லோக்கலைசேஷன் வரும்போது தான் எங்களுக்கு வந்து லிபர்ட்டி வரும். ஏன் அப்படின்னா, சாஃப்ட்வேர்ல அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே அந்த மாதிரி எல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ல பொதுவாகவே இருக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா வேர்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் எடுத்தீங்கன்னா பிளே பாஸ் ஸ்கிப்பு அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு. ஸோ இதை வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிக்ஷனரியில இருந்து எடுத்து போடலாம். பட் இப்ப ரீசெண்டா ஃபயர்ஃபாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா டெக்ஸ்ட் எடுத்துட்டு இருப்போம். நீங்க வந்து திஸ் ஃபேஸ் குட் நாட் பீ திஸ் ஃப்ளைட் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு நிறைய அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா, சரி டெக்னிக்கல் வேர்ட்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லேண்ட் கேபிள டிஸ்கனெக்ட் பண்ணி பாருங்க அப்படின்லாம் சொன்னோம்னா, நீங்க லேண்டுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்க சொல்லும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோன்றதே உங்களுக்கு புரியாம போயிடும். ஸோ அதனாலதான் இங்க என்ன சொல்றோம்னா, லோக்கலைசேஷன் சொல்றோம். ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா, தமிழ்ல டைப் பண்ணும் போதும் லேண்ட் கேபிளே டிஸ்கனெக்ட் செய்து பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரிதான் ஆக்சுவலி டிரான்ஸ்லேட்டே லோக்கலைசேஷனே பண்ணுவோம். ஸோ இங்க உள்ள அநேக பேர் ஆக்சுவலி டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க, இல்லை சாஃப்ட்வேர் அகைன் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ என்னன்னா, சி இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா நம்ம வந்து
இங்கிலீஷ் பேசுகிற மக்களை வந்து அநேகமாக ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்கிற அநேக ஒரு 12 லாங்குவேஜில் எல்லா சாஃப்ட்வேருமே கிட்டத்தட்ட 12 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஒரு ரீச் வேணும், இல்லை மார்க்கெட்டை நீங்கள் மைன் பண்ணணும் அப்படின்னா இந்த பீப்புள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு நம்ம லோக்கல் லாங்குவேஜஸில் போய் ஆகணும் அப்படின்றதான் மார்க்கெட்டோட டிமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து அமேசான் வந்து யார் யாருக்கெல்லாம் மொபைல் யூஸ் பண்ண முடியுதோ, யார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுதோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக கொடுத்துட்டாங்க, இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே ரீச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அமேசானில் ஐ திங்க் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ அமேசானில் வந்து தமிழ் லாங்குவேஜ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இது ஏன் அப்படின்னா, சரி இங்கிலீஷ் பேசுகிற எத்தனை மக்களை ரீச் பண்ண முடியுமோ அதில் ஒரு சாச்சுரேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க 100% ரீச் பண்ணல, மேபி 80-90% ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்க லோக்கல் லாங்குவேஜ் பேசுற மக்களை ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்றதுதான் இங்க வந்து ஒரு யதார்த்தம். ஸோ இதுதான் வந்து எல்லா எல்லா கம்பெனிஸுமே, பெரிய பெரிய கம்பெனிஸுமே குளோபல் மாசஸ் ஒரு 10 பில்லியன் பீப்புள் வந்து எங்ககிட்ட மெம்பர் அப்படின்னா 10 பில்லியன் மேல போறதுக்கு என்ன என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க லோக்கல் லாங்குவேஜ பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அதுக்குதான் இந்த லோக்கலைசேஷன் வந்து இந்த பீரியட்ல ஓவர் த 10-12 இயர்ஸா நான் பார்த்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ அப்ப எல்லாம் லோக்கல் லாங்குவேஜஸ்ல வர ப்ரௌசர்ஸ் இல்ல லோக்கல் லாங்குவேஜ்ல வர சாஃப்ட்வேர்ஸே பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 சாஃப்ட்வேர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபன் சோர்ஸ் மட்டும் தான் வந்து ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் தான் லோக்கலைஸே பண்ணியிருக்கோம். உதாரணமா ஃபயர்ஃபாக்ஸ் தான் லோக்கலைஸே ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரௌசர், தமிழ்ல வந்த ப்ரௌசர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் தான். க்ரோம் கூட தமிழ் வந்து அப்போ வரல. ஸோ அது மாதிரி நீங்க விஎல்சி மீடியா பிளேயர் தான் ஃபர்ஸ்ட் லோக்கலைஸ்டு மீடியா பிளேயர் சாஃப்ட்வேர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற விண்டோஸ் மீடியா பிளேயரோ விண்ணாப பிளேயர்லாம் அப்போ யூஸ் பண்ணிருந்தோம், அது எதுவுமே வந்து லோக்கலைஸ்டா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கலைஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா லினக்ஸானே உரிய மைக்ரோசாஃப்ட் கிடையாது. இன்னமும் கூட விண்டோஸோட லோக்கலைசேஷனோட லினக்ஸோட லோக்கலைசேஷன் தான் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் எதனால சாத்தியமா இருக்கு அப்படின்னா பீப்புளால தான் சாத்தியமா இருக்கு. ஸோ த கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஹூ ஆர் யூசிங். ஸோ திஸ் இஸ் அ வே, இதுதான் இதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கும். ஸோ இதுக்கு மேல போகணும்னா இந்த பீப்புள் எல்லாம் போகணும். இதுதான் இதுதான் வந்து லோக்கலைசேஷனோட ஸ்ட்ரக்சர். ஸோ சின்ஸ் யூ ஆர் டெக்னிக்கல், ஸோ நம்ம அதுக்கு மேல போகலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சரி லோக்கலைசேஷன் பண்றவங்க லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்றாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஜார்கனல் லோக்கலைஸ் பண்றோம். ஸோ இந்த டைம்ஸ் பட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நெக்ஸ்ட் கம் இன்டர்நேஷனலைசேஷன் I-18 கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பன்னாட்டு மொழிப்படுத்துதல் இல்லை. ஸோ பன்னாட்டு தரப்படுத்துதல்னு சொல்லுவாங்க, அது ஆக்சுவலி கரெக்டான வேர்டே கிடையாது. I-18 அப்படின்னு சொல்லுவோம். I-18 என்ன அப்படின்னா லோக்கலைசேஷனை எப்படி சாத்தியப்படுத்துறோமோ அந்த ஃபார்மேட்டுக்கு பேர் தான் லோக்கலை இன்டர்நேஷனலைசேஷன் சொல்லுவோம். அதாவது L-10N லோக்கலைசேஷனா L-10N, இன்டர்நேஷனலைசேஷன் I-18N. ஸோ இந்த லோக்கலைசேஷன் எப்படி சாத்தியம் அப்படின்னா I-18N இருந்தால் தான் சாத்தியம். ஸோ அந்த I-18N என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த காலத்தில் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால என்ன இருந்தது அப்படின்னா, அநேகமாக நீங்கள் ப்ரோக்ராமர்ஸாக இருப்பீங்க. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிண்ட் அப்படின்னு போட்டு பிரிண்ட் இப்போ டபுள் ப்ரோஸ்ல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி எழுதுறது தான் லோக்கலைசேஷன். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் டாக்கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு உள்ள கொடுத்துட்டு அந்த ஹலோ வேர்ல்டை பாஸ் பண்ணலாம். ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த தமிழில் ஒரு பேராமீட்டர் கொடுக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டைலில் போய் அந்த ஹலோ வேர்ல்டு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும்போதே வந்து ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஸோ இந்த இந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணுறதுக்குல இது பேர் தான் இன்டர்நேஷனல். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து லோக்கலைசேஷனுக்கு அடுத்தபடியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் லோக்கலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன சொல்லுவேன்னா, இன்டர்நேஷனல் போகணும், I-89 செய்யணும் ஒரு சாஃப்ட்வேரில். ஸோ சின்ன சின்ன சாஃப்ட்வேர் நீங்கள் எழுதினாலுமே அதில் வந்து I-89 ஸ்டாண்டர்டை வந்து இன்க்ளூட் பண்ண பாருங்கள். ஸோ I-89 ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னா, இன்னும் நிறையா ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ், ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அது எல்லாமே வருது, லாங்குவேஜ் இன்ஜினியரிங் எல்லாமே வரும். ஸோ அதுதான் வந்து உங்களோட அடுத்த ஸ்டெப்பாக இருக்க முடியும். சரி நீங்கள் ஒரு இப்போதைக்கு நம்ம வந்து லோக்கலைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து எத்தனை வருஷத்துக்கு பண்ண முடியும் அப்படின்றது வந்து சொல்லவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே லோக்கலைசேஷன் பண்ணுறது தேவையில்லாமல் போயிடலாம்.
நிறைய இடங்கள் யூஸ் பண்றது தான் சஜஷனா வருதுன்றனால அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன்லயே வந்து அநேகமா லோக்கலைசேஷன் வந்துருது. சாஃப்ட்வேர்ல இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. கான்டெக்ஸ்ட் பேஸ் டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க, அதுதான் லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிபேட் பண்றாங்க. நிறைய நேரங்கள சரியாவே ஒர்க் ஆகுது. இன்னைக்கு நீங்க ஒரு விக்கிபீடியா டிரான்ஸ்லே விக்கிபீடியா ஆர்டிக்கல சராசரியா ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பண்ணீங்கன்னா படிக்கிற அளவுக்கான தமிழ் அநேகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்ச நாள்ல மெச்சூர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜில் அடிக்க தேவையில்லாமல் போகலாம். பட் அது தாழ்ந்த சில லாங்குவேஜ் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் இருக்குது. உதாரணமாக வந்து கீபோர்ட் லேஅவுட்ஸில் லாங்குவேஜ் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து இதுக்கு அடுத்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ ஃபாண்ட் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க, ஃபாண்ட் ஹிண்டிங், ஃபாண்ட் ஸ்பேசிங், ஃபாண்ட் அலைசிங், இது எல்லாத்தை பற்றியும் லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் வந்து லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு சப்போர்ட்டை கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த லாங்குவேஜ் மாறும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அநேகமாக இது சால்வ் பண்ணாதது தான் ஒரு இஷ்யூ தான். என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ் இந்து இல்லை விகடன் ஏதோ சைட் எடுத்துருக்கீங்கன்னு, அது வந்து சிங்கிள் லாங்குவேஜ் சைட் தான். பட் அநேகமாக என்னென்னா, நம்ம இங்கிலீஷில் இருக்க மாதிரியான ஃபாண்ட் அவைலபிலிட்டி அந்த சைட்டில் இருக்காது, சரிங்களா? ஸோ வெப் ஃபாண்ட்ஸ்லாம் அநேகமாக யூஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி வெப் ஃபாண்ட்ஸே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ அதனால தான் ஃபாண்ட் இது நினைக்கணும். வெப்பான்ஸ் யூஸ் பண்ணாத ரீசன்ல நம்ம லோக்கல் ப்ரௌசர்ல பார்க்கும்போது அந்த ஃபாண்ட் இருக்குல்ல, ஃபாண்ட் வந்து உங்க வெப்சைட் லே அவுட்டே மாத்திரும். ஸோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லரா ஃபாண்ட் யூஸ் பண்றாங்க, இல்ல மீரா தமிழ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க பாக்குற வெப்சைட்டோட லே அவுட்டே பாத்தீங்கன்னா கன்றாவியா இருக்கும். அநேகமா இங்கிலீஷ்ல பார்க்க ஒரு சைட் வந்து அவ்வளவு அழகா இருக்குது, ஏன்னா அவங்க வெப்பாண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ அவ்வளவு அழகா இருக்குது. தமிழ்ல எல்லா சைட்டும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கிறது இல்ல. அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்மளால வந்து போதுமான அளவு லோக்கலைசேஷன் நம்ம லோக்கலைசேஷன் பார்த்தீங்கன்னா அவேர்னஸே இல்லை. ஸோ அது போக நம்மளுக்கு லோக்கலைசேஷன் தாண்டி இந்த லாங்குவேஜ் இன்ஜினியரிங் சைடு இந்த ஃபாண்ட் அலைசிங்கு, ஸோ ஃபாண்ட் ஃபாண்ட் பேஸ்டாக சிஎஸ்எஸ் போடுறது, ஒரு இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபாண்ட்ஸை வந்து வெப் ஃபாண்டாக கொண்டு வருது. ஸோ இதுலலாம் ஏகப்பட்ட லைசன்ஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்க சில பேர் வெப் ஃபாண்ட் யூஸ் பண்ணாலுமே அந்த ஃபாண்டை வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க, என்னோட ஃபாண்ட் இருப்பீங்க கிளைம் பண்ணுறதுனால அந்த வெப் ஃபாண்டை யூஸ் பண்ண முடியாத தேவையும் இருக்குது. ஸோ அதனால அதெல்லாம் வந்து உங்களோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபீல்ஸாக நீங்கள் யோசிக்கணும் ஆக்சுவலி. ஸோ ஃபாண்ட் அலைசிங், ஃபாண்ட் ஹிண்டிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கங்க. ஃபாண்ட் எப்படி இது பண்ணுறாங்கன்றது பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபாண்ட்டே எடுத்து மாத்துறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. எக்ஸிஸ்டிங் ஃபாண்ட்னா நான் என்ன சொல்கிறேன்னா, யூனிகோடுக்கு முன்னாடி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா ஃபார்மேட் இருந்தது, அந்த டைப்பிங் ஃபார்மேட்லாம், அந்த ஃபார்மேட்டில் உள்ள ஃபாண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஒன் ஆஃப் தி ரொம்ப முக்கியமான வேலை. ஏன்னா நீங்கள் நம்ம தமிழில் பார்க்குற அநேக புக்கு நம்ம படிக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிகோடுக்கு முந்தின காலத்தில் உள்ளது, இல்லைன்னா யூனிகோடில் டைப் பண்ணப்படாது. இப்பயும் கூட நிறைய பேர் யூனிகோடு யூஸ் பண்ணாமல் பழைய டைப்பிங் முறைகள்லையே இதுவே யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த ஃபாண்ட்லாம் எடுத்து யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அதை வெப்பாண்டாக கன்வெர்ட் பண்ணுறது, இதுவே வந்து பெரிய வேலை. இதெல்லாம் வந்து நிறைய மாசஸ் ரீச் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது போக லாங்குவேஜ் இன்ஜினியரிங்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்க வந்து லிங்குஸ்டிக் மேட்சிங் அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய நடக்காமே இருக்கு. லிங்குஸ்டிக் மேட்சிங்னா நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து அலெக்சாட்ட தமிழ்ல பேச முடியும், டெஸ்டிங்ல இருக்க எத்தனை பேருக்கு வந்துருச்சுன்னு தெரியல. பட் ஜென்ரலி இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் அநேகமா டெஸ்டிங்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியான ஒரு ஆடியோ பேஸ்டு இது ஓப்பன் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ்லாம் மொசிலா காமன்ஸ்ல இருந்து நிறைய ரெடி பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த நம்ம இப்போதைக்கு லோக்கலைசேஷன் சொல்றோம், நம்ம அசசபிலிட்டி பத்தி அதிகமாக பேசுறதே இல்லை. அசசபிலிட்டினா என்னன்னா, ஒரு கண் தெரியாதவங்களுக்கு அது அதுவாகவே ஸ்கிரீனை வந்து ரீட் பண்ணி காட்டுறது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல இன்னும் தயாராகவே ஆகலை அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லாங்குவேஜ் இன்ஜினியரிங் லோக்கலைசேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராடான ஃபீல்ஸ். பட் இந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் பி
ஹேவிங் எ பெட்டர் வேர்ல்ட் தென் திஸ் அதுதான் சொல்ல விரும்புறது. ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர், ஐ வில் ஸ்டாப் ஆன் எனி க்வெஸ்சன்ஸ். இப்போ மோஸ்ட்லி இந்த லோக்கலைசேஷன் அந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் எந்த விதத்துல முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? இந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜஸ் இருக்கிறது நம்ம பாக்குறோம், அவைலபிலிட்டி ஸோ சப்டைட்டில்ஸ் வரைக்குமே வந்து வந்துருச்சு, அதை தாண்டி வெப்சைட்ஸ்ல நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை வந்து ப்ரமோஷன்ஸோ இல்லாம இருக்கிற கம்யூனிட்டி டெவலப்டு சாஃப்ட்வேர்ஸ்க்கு லோக்கலைசேஷன் வந்து இன்னமும் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த வருஷத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நம்ம இன்னைக்கும் எடுத்து பார்க்கும்போது நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்க்கு வந்து வந்து லாங்குவேஜ் வந்து இன்னும் டெவலப் பண்ணப்படல, இங்கிலீஷ்ல இருக்கு, இல்ல மேஜர் நம்ம ரெப்பாசிட்டரி போய் பார்த்தோம்னா சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு ஒரு வருஷம். ஸோ அது வந்து எந்த விதத்துல முக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க? அதை தான் வந்து வேற விதமான நிறைய எஃபர்ட்ஸ்ல இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ்ல போட வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி கரெக்டாவே சொல்லிருக்கேன், என்னன்னா இப்ப இந்த சப்டைட்டில் போடுறது இது எல்லாமே கூட டிரான்ஸ்லேட் பண்ணலாம், பட் ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா, சரி இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் அவைலபிளா வந்துடும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப நான் போர்ட்லயோ இல்ல டிரான்ஸிஃபெக்ஸ்லயோ இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொப்ரியேட்டரி லைப்ரரிஸ், சி ஓபன் சோர்ஸ் லைப்ரரியே கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய டிராபேக் பாலாஜி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் நம்ம இப்ப போர்ட்டல்ல வந்து போர்ட்டல் ஓபன் சோர்ஸா இருந்தா கூட நிறைய க்ளோஸ்ட் லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அந்த லைப்ரரிஸ்ல இப்ப நம்ம எவ்வளவு தூரம் டிரான்ஸ்லேஷனுக்கு இது பண்றோமோ, ஸோ இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய கார்பஸ் இருக்கு Mozilla Commons சொல்லிட்டு, ஸோ அந்த கார்பஸ் யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு நம்மால இந்த மாதிரி போர்ட்டல் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் எழுத முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இப்ப ரெண்டாவது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எடுத்து இந்த ஃபைல் இந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம போட முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு நம்மளே சின்னதா லைப்ரரி இருக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கூகுள்ல வந்து டெக்ஸ்ட் டு ஓசிஆர் இல்ல அது என்ன டிரான்ஸ்லேட் ஓசிஆர் அந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன் பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலி ஹேண்ட் ரைட்டிங் கூட ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன சொன்னானுங்கன்னா, வந்து டாக்குமெண்ட்டை நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இங்கிலீஷ்ல அப்லோட் பண்ணீங்க இல்ல ஒரு பிடிஎஃப் இங்கிலீஷ்ல அப்லோட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ரைட்லி பண்ணி ஓபன் இன் கூகுள் டாக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இல்ல ஓசிஆர் அந்த கேரக்டர் இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓசிஆரா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இமேஜை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா. ஸோ இது வந்து தமிழுக்குமே ஒர்க் ஆகும் பண்ணிட்டானுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் ஏபி, அதுல வந்து ஒரு பேஜ் மட்டும் தான் பண்ணுவேன் ரெண்டு பேஜ் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சரி நாளைக்கு வந்து இதை வந்து காமன் பீப்புளோட யூஸ்ல இருந்து எடுத்து விட்டுருவாங்க, சரியா? இதை நம்பி நம்ம போக முடியாது. ஸோ நம்மளுக்கான வேலைன்றது வந்து சி என்னதான் அவைலபிள் வந்தாலுமே அது வந்து காமன் பீப்புளுக்கான அவைலபிலிட்டியே கிடையாது. ஏதோ ஒரு கார்பரேட் ஏதோ ஒன்று கிளைம் பண்றா ஏதோ ஒன்று வச்சிருக்கான். ஸோ நம்மளோட ஒர்க்கே பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே இந்த ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்லேஷன் இன்ஜின் நம்ம எத்தனை ஓபன் சோர்ஸ்ல வச்சிருக்கோம், இதை நம்ம இன்ஷூர் பண்ண வேண்டியது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனோட முக்கியமான ஒரு வேலையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது போக இன்னொரு ரொம்ப முக்கியமான வேலை, இந்த லோக்கலைஸ்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண வைக்க வேண்டியதே வந்து ஒரு ரொம்ப பெரிய வேலை தான். ஸோ அதையும் கண்டினியூஸா செய்ய வேண்டிய தேவையும் இன்னமும் இருக்கு, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு இருக்கதான் செய்யும். ஸோ அந்த லோக்கலைஸ்டு சாஃப்ட்வேர் எவ்வளவு தூரம் யூஸ் பண்ண வைக்கிறோமோ அவ்வளவு தூரம் தான் வந்து ஒரு அண்டர்பிரிவிலேஜ் பீப்புளுக்கு வந்து நம்மளால வந்து ஒரு டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்க்கவே முடியும். இன்னைக்கு நீங்க பாருங்க, இப்ப நீங்க கோவின் பண்ணியிருக்கானுங்க, தமிழ் இல்லாதவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இன்டர்நெட் இருந்து இங்கிலீஷ் தெரியாதவங்களால அது யூஸே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த பிரச்சனை அது வந்து திருப்பி வந்து நீங்க இன்டர்நெட்டே அக்சசிபிள் இல்லாதவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை. இன்னைக்கு யூடியூப் போய் பார்த்தா ஹவு டு புக் கோவின்னு சொல்லிட்டு அவ்வளவு வீடியோஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் எப்படி வந்து பார்ப்பாங்க? யூடியூப்ல போய் பார்ப்பாங்க. ஆனா நீங்க யூடியூப் அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ண முடிஞ்சவங்க யூடியூப்ல போய் ஹவு டு புக் கோவின்னு போட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்டுக்கு வந்து பாக்குற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ மக்களுக்கு அவேர்னஸ்ன்றதே இல்லாம தான் இருக்கு. ஸோ இந்த கட்டத்துல நம்ம போய் டெக்னாலஜி இதெல்லாமே வந்து ரொம்ப ஓவர் கில்ல தான் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த அவேர்னஸ்லயே வந்து நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது வரும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
மோஸ்ட்லி எல்லாரும் இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் டைம் கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான் சொல்லி நினைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டது அதுதான். ஸோ அவங்க பேசுறதுல இருந்து இன்னொன்னு எனக்கு என்ன கேள்விகள்னா, அதான் அந்த யூசபிலிட்டி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இதுக்கு மெனக்கெடுறாங்களா அப்படின்றதுதான் வந்து கேள்வி. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஃபயர்ஃபாக்ஸ் தமிழ்ல வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து இந்த பகுதி மக்கள் பயன்பாட்டிற்கு எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வேலைகள் நடந்துச்சு, அது எப்படி வந்து வெல்கம் பண்ணாங்கன்றது ஒண்ணு. ஏன்னா நான் பாக்குறது வந்து இந்த லிப்ரே ஆஃபீஸ் மாதிரி பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ், கோஹா மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் லோக்கலைசேஷன்ல எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் இப்போ இருக்குன்றது தெரியல. அப்படின்னு அது கம்ப்ளீட் ஆனாலும் அது பயன்பாட்டு அளவுல எப்படி கொண்டு போறது, ஏன்னா மோஸ்ட்லி ஆங்கிலத்துல பயன்படுத்தி செட் ஆயிருப்பாங்க இல்லையா எல்லாருமே, அது எப்படி மாறுது? இல்ல அதுதான் கொண்டு வருதுன்றது பெரிய ஆமா, அது ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஓபன் சோர்ஸ் ஃபீல்ட்ல, பொதுவாகவே சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல நம்ம ரொம்பவே பாதிப்புகளை நிறைய நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல பாக்குறோம். நீங்க 2008 பின்னாடி ஓபன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷனே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த ரெசெஷன் எல்லாமே. ஸோ அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 OS, அதாவது இப்போ ஒவ்வொன்றுலாம் பாத்தீங்கன்னா 10.4, 10.10 சொல்லுவாங்க, 4வது மாசம் 1, 10வது மாசம் 1 கண்டிப்பா ஒரு OS வந்துடும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை. சோ இந்த சைக்கிள்லாம் இப்ப வந்து இப்ப ஃபெடராவே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 வரும். சோ இப்ப எல்லாம் வந்து அந்த சைக்கிளை மெயின்டைனே பண்ண முடியறது இல்ல. இப்ப டேபியனோ இதுவோ 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, இப்ப 4 வருஷம் 5 வருஷத்துல ஒண்ணு வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ரீசன் என்னன்னா ஓபன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பொதுவாகவே குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது இப்ப குரோம் மாதிரியான ப்ரௌசர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குரோம்ன்றது வந்து ஒரு ப்ரௌசரா மட்டும் வரல, குரோம் என்ன பண்ணாங்கன்னா ராபிட் ரிலீசஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டுதாங்க. ஸோ இன்க்ரீசிங்லி அஜைல் அப்படின்ற மாதிரி வரும்போது ராபிட் ரிலீசஸ், அது ஓப்பன் சோர்ஸ் ஃபீல்ட்ல வந்து ராபிட் ரிலீசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ராபிட் ரிலீசஸ் வரும்போது என்னாகனா 1.5 மாசத்துக்கு ஒரு வெர்ஷன் அப்படின்ற மாதிரி வந்தது. முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு வெர்ஷன் ஃபயர்ஃபாக்ஸ்ல வரணும் அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணி வெர்ஷன் கொண்டு வருவோம், அதுக்கு இடையில வந்து பேட்சிங் பண்ணுவாங்க, சர்வீஸ் பேச்சஸ் இருக்கும், செக்யூரிட்டி பேச்சஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரௌசர் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர நம்மளுக்கு வந்து ரொம்பவே ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் 4ல நான் வர இஷ்யூவை வந்து நான் வந்து ஈஸியா நான் வந்து லோக்கலைசேஷன்லாம் எப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் 4 வந்த பின்னாடி கூட ஐ ஹாவ் ஸ்பேஸ். ஏன்னா அது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் 4ஏ வந்து ஒரு 10 வருஷம் இருக்க போகுது, இல்லைன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் இருக்கும் நான் லோக்கலைஸ் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு வெர்ஷன் வந்தோடனே எல்லாரும் யூஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அடாப்டபிலிட்டிக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த ராபிட் ரிலீசஸ் இதெல்லாம் வந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, சரி நான் இன்னைக்கு வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ஒரு 80 வெர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 80க்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 3 வருஷம் தாண்டி போயிடும், ஒரு 83 வந்துடும். அப்புறம் 83க்கு நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 84 வந்துடும். ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிங் வந்துட்டே இருக்கனால, இந்த ரிலீசஸ் வந்துட்டே இருக்கனால, ஸோ லோக்கலைசேஷன் என்ன மோட்ல இன்னுமே ஒர்க் பண்றோம்னா, நீங்க வந்து எக்ஸ்டெண்டட் செக்யூரிட்டி ரிலீஸ்னு சொல்லுவாங்க, ESSR என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி ஸ்டேபிள் ரிலீசஸ், ஸோ ESSR சொல்லுவாங்க. அதாவது பழைய மாடல் இந்த ராபிட் ரிலீஸ் சைக்கிள் இல்லாம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா LTS சொல்லுவாங்க, லாங் டேர்ம் சர்வீஸ் ரிலீஸ். ஸோ இந்த சர்வீஸ் ரிலீசஸ் மட்டும்தான் வந்து லோக்கலைசேஷன் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியே எஃபர்ட்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபயர்ஃபாக்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த 88 இந்த 89 90 ஒரு வருஷம் சைக்கிள் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சைக்கிளுக்குலாம் ஆக்சுவலி வந்து டிரான்ஸ்லேட்டே பண்றதே கிடையாது. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா என்டர்பிரைஸ் ரிலீசஸ் இருக்குல்ல அந்த அந்த வருஷனை டார்கெட் பண்ணி தான் வந்து ரிலீசஸே பிளானே பண்ணுவோம். ஏன்னா 1.5 மாசத்துக்குள்ள வந்து லோக்கலைசேஷன் பண்ணவே முடியாது. ஸோ அது ஒரு பெரிய இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எடுத்துட்டு போக வேண்டியது ஆஸ்பெக்ட்ன்றது பார்க்கும்போது, இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு, இப்ப நீங்க லிப்ரே ஆஃபீஸ் வந்தீங்க, லிப்ரே ஆஃபீஸ்ல போய் டிரான்ஸ்லேட் லாங்குவேஜை மாத்துறதுங்கிறது வந்து அநேக பேர் செய்யவே மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு விண்டோஸோட டிஃபால்ட் லாங்குவேஜே நீங்க தமிழ்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் அநேகமா யூஸ் பண்றவங்க தமிழா இருப்பாங்க. ஸோ தமிழுக்கு டிஃபால்ட்டா சஜஷன் வந்துடும், அதுதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் தேடி போய் யூஸ் பண்றவங்களே கிடையாது, அதுவா வந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிதான் நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது லோக்கலைசேஷன்ல பாத்தீங்கன்னா, சி ஒரு இது யூஸ் பண்ணி பாத்துட்டாங்கன்னா அந்த கன்வீனியன்ஸ் கண்டிப்பா வந்துடும். அவங்க வந்து தமிழ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல, சில பேர் ஆர்வத்துல கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க. பட் அநேகமா நம்ம பாக்குறது என்னன்னா வர்ற புது பீப்புள், நீங்க வந்து பாலாஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மலேசியாலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து தமிழ் சொல்லி தருவாங்க, தமிழ் கம்ப்யூட்டர் சொல்லி தருவாங்க.
ஸோ அங்கெல்லாம் ஃபயர் பாக்ஸ் தமிழ்ல யூஸ் பண்ணுவாங்க, லினக்ஸ் வந்து தமிழ்ல யூஸ் பண்ணுவாங்க, லிப்ரி ஆஃபீஸ் எல்லாமே தமிழ்ல யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணிட்டு வராங்கல்ல அந்த பீப்புளோட க்ரௌடு வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பீப்புளை டார்கெட் பண்ணி தான் இப்போ நம்மளோட லோக்கல் தமிழ் லோக்கலைசேஷன் போயிட்டு இருக்க தவிர எக்ஸிஸ்டிங் பீப்புளை கன்வெர்ட் பண்றதுல நம்மளோட லோக்கலைசேஷன் ஏற்பட் போதுமானதா இல்லை. சோ சில பேர் என்னன்னா ஊர்ல எல்லாம் யூஸ் பண்றவங்க ஆண்ட்ராய்டு வந்து தமிழ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து பொதுவா அனாலிட்டிக்ஸ் சொல்லுது. சோ கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் வந்து தமிழ்ல தான் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. சோ அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்புறம் தமிழ்ல வரும்போது நீங்க தமிழுக்கு ஒரு ஆப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப் தமிழ்ல ஒர்க் ஆகும். சோ இது வந்து அநேகமா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து பொதுவா யாரும் டிரான்ஸ்லேட் பண்றதுல ஒரு பெரிய கூகுள் அமேசான் இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் டிரான்ஸ்லேட் பண்றாங்களே தவிர மத்த யாரும் டிரான்ஸ்லேட் பண்றதில்ல. பட் பொதுவா உங்க க்வெஸ்சனுக்கு சொல்லும் போது அந்த ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கு, இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண யாரும் திருப்பி தமிழுக்கு வரமாட்டாங்க. சோ உங்களுக்கு லே அவுட்டே பிடிக்காது. சோ அத மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ புதுசா வரவங்க தான் வந்து தமிழுக்கு வரும். சோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அதான் இது கல்ச்சுரலாவும் இதுல ஏதாவது ரோல் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப பேசிக்கான நம்மளுக்கு கொஸ்டினா கூட இருக்கலாம். ஏன்னா எல்லா சாஃப்ட்வேரும் பார்த்தோம்னா நம்ம சைனீஸ் டிரான்ஸ்லேஷன் வந்து முதல்ல இருக்கு கம்ப்ளீட் ஆகி, அதுலயே ஒரு ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்கு சைனீஸ்லயே. அவங்க லாங்குவேஜுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுதா என்னன்றது தெரியல. என்னன்னா தாய்மொழி கல்வி அவ்வளவுதான், அது கூட தான் இது சம்பந்தப்பட்டிருக்க தவிர இதை நம்ம தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எங்கெங்கெல்லாம் வந்து தாய்மொழி கல்வி இருக்கோ அவங்க எல்லாம் தன்னோட சாஃப்ட்வேரை தாய்மொழியில யூஸ் பண்றாங்க. சோ இது அது கூட சேர்ந்ததுதான். நீங்க வந்து இப்ப மலேசியால கூட பாத்தீங்கன்னா மலேசியால பிள்ளைங்க படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல படிக்கிறது இல்ல, தமிழ்ல படிக்கிறாங்க. சோ அதனால அவங்க தமிழ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க. சிங்கப்பூர்ல தமிழ்ல படிக்கிறாங்க. சோ அதனால தமிழ்ல யூஸ் பண்றாங்க தவிர இங்கிலீஷ் மீடியமா இல்ல தாய்மொழி கல்வி இல்லாத இடங்கள்ல இது நடக்கிறது இல்ல. பொதுவா இப்ப 9 லாங்குவேஜஸ் நம்ம அதான் சொல்றோம்ல, 12 லாங்குவேஜஸ் டு பி ப்ராட், 12 லாங்குவேஜஸ் மட்டும்தான் தாய்மொழியிலேயே வந்து டெக்னாலஜி வரைக்கும் படிக்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் சாஃப்ட்வேரும் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, மத்த யாரும் யூஸ் பண்றது இல்லை. பட் தமிழ்ல என்னன்னா நம்ம டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப நான் ஒரு சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப ஃபயர்ஃபாக்ஸ் இப்போ எல்லாத்துக்கும் நிறைய பெரிய ஆப்ஷன் இருக்குல்ல இல்ல. பட் இருந்தா கூட ஒரு மீடியா பிளேயர் வந்து எனக்கு தமிழ்ல இருக்கு, ஒரு ப்ரௌசர் தமிழ்ல இருக்கு, ஒரு சாட் இன்ஜின் தமிழ்ல இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட இன்னும் ஒரு படி மேல போய் நிறைய லாங்குவேஜ்ல இருக்காது. எழில்ன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட தமிழ்ல செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி நம்ம டெக்னிக்கலி கொஞ்சம் முன்னாடிதான் இருக்கோம். பட் அடாப்ஷன் வர 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 இந்த பீப்புள் எல்லாமே உள்ள வர வர எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ்ல வந்து இந்த யூசேஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்னுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்பவே இந்த கூகுள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வர வர தமிழ் வந்து இன்னுமே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே வர வர இன்னும் கூட வந்து லோக்கல் லாங்குவேஜ் யூசேஜஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஒரு கேள்வி எனக்கு ஒரு கேள்வி லைக் இப்ப வந்து தமிழ் யூஸ் பண்றது வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷ் எஜுகேஷன் படிக்க முடியாத காலத்துல இருந்தாங்களா லைக் எல்டர்ஸ் தானே இருப்பாங்க. இப்போ இதுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான். ஸோ அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் அடாப்ட் ஆகி தான் வருவாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து யோசிச்சா இல்ல அப்படி அதுதான். சி அதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. சி ஒண்ணு என்னன்னா நம்ம அதுதான் சொல்றோம், தாய்மொழி கல்வி தமிழ்ல கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது வந்துடும். சோ அது போக இன்னொன்னு என்னன்னா இது வந்து ஒரு கன்வீனியன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்கஷன் தான் வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மத்ததான் நீங்க யோசிக்காதீங்க, பட் ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு, நீங்க அலெக்ஸாவோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க, கூகுள் அசிஸ்டன்ட்டே எடுத்துங்க. உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் தமிழ்லயே பேசும் அப்படின்னா நீங்க வந்து தமிழ்ல பேசுவீங்களா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவீங்களா? சோ அது வந்து அப்சல்யூட்லி நீங்க தமிழ்ல தான் அநேகமா யூஸ் பண்ணுவீங்க. சோ ஏன்னா நம்ம வந்து இன்னுமே வந்து நீங்க ஒரு கட்டத்துல வீட்டுல வந்து குழந்தைங்கிட்ட இங்கிலீஷ் பேசுற கலாச்சாரம் வந்து மம்மி டேடி அப்படின்னு கூப்பிடுறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. பட் இப்ப நீங்க ஒரு சிப்டா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா இப்ப அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாவே குறைஞ்சிருச்சு. நம்ம வீட்டுல அநேகமா தமிழ் தான் பேசுறோம், நல்ல தமிழா கெட்ட தமிழா தமிழ் தான் பேசுறோம். சோ அதனால இது அவைலபிளா வரும்போது இது எவ்வளவு தூரம் அவைலபிளா இருக்கோ அவ்வளவு தூரம் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதைதான் நம்ம ரிலேட் பண்றோம். சரி நீங்க அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இப்ப நாங்க ஃபயர்ஃபாக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. சரி நாங்க சொல்றதுலாம் 2008 நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போதைக்கு அது அவ்வளவா டிரான்ஸ்லேட் ஆகல. பட் ஜென்ரலி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா 110 சரிங்களா 110 தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க
மந்த்லி தமிழ் லாங்குவேஜ் டவுன்லோடே போயிட்டு இருக்கு சரிங்களா. சோ இது வந்து இது எப்படி சொல்றது, சோ நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, நம்ம நம்ம பார்வையில வந்து அது தெரியறது இல்ல. இப்ப நானே பாத்தீங்கன்னா தமிழ் ஃபயர்ஃபாக்ஸ் வந்து தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன், ஆனா அது யூஸ் பண்ணவங்கள நான் என் வாழ்நாள்ல நேர பார்த்ததே கிடையாது. ஆனா நீங்க மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போனீங்கன்னா அங்க அதுதான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. சோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும். சோ அது என்ன பிரச்சனைன்னா நம்மளும் கல்ச்சரலி டிவைடரா இருக்கும், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாக்குறவங்க அவங்க எல்லாருமே அநேகமா இந்த மாதிரி இங்கிலீஷ்ல யூஸ் பண்றதுனால நமக்கு ஆக்சுவலி தெரிய மாட்டேது. பட் ஜென்ரலி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும். சரி, நீங்க என்னன்னா முதல்ல அவைலபிள் இருந்தாதான் அதை யூஸே பண்ணுவாங்க. அவைலபிள் நீங்க ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி போறதுக்கு ரோடு இருந்தாதான் மக்கள் போவாங்க. யாருமே போறது இல்ல நான் ரோடு போட மாட்டேன்னு சொல்ல முடியாது, ரோடு போட்டாதான் போவாங்க. அது அந்த பாயிண்ட்ல இருந்தா அது வரும். நீங்க உங்க ஊர்ல இருக்கவங்களுக்கோ இல்ல உங்க அம்மா அப்பாக்கோ போன்ல இங்க பாருங்க இதுல லாங்குவேஜ் செட்டிங் இருக்கு, இது தமிழ்ல இருக்கு அப்படின்னு வச்சு கொடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அநேகமா மாத்த வேண்டிய தேவையே இருக்காது. எப்படியுமே அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரிய போறது இல்ல, அப்புறம் தமிழ்ல வச்சா என்ன இங்கிலீஷ் வச்சா என்ன எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க வந்து இன்னுமே ஐகான் வச்சு யூஸ் பண்றவங்க தான் அநேக பேர் இருக்காங்க போனை பொறுத்த வரைக்கும், லாங்குவேஜ் எல்லாம் பாக்குறதே கிடையாது. சோ அதனால அது ஈஸியா மாறுவாங்க, அது யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அவைலபிலிட்டி இருக்கணும் அதுக்கு, அதுதான் மேஜர் பாயிண்ட். ஓகே ஓகே புரியுது. அவைலபிலிட்டி இருக்கணும், அது அந்த காலத்துல மெச்சூர்டாவும் இருக்கும், மெச்சூர் ஆகவும் செய்யும். ஏன்னா இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது டிரான்ஸ்லேஷனே பெரிய பிரச்சனை. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அது இல்ல, தமிழ்ல வர தமிழ்ல லாங்குவேஜ் மாத்திரம் என்னோட போன் அழகா இல்ல, தமிழ்ல இருக்க ஃபாண்ட் அழகா இல்ல அப்படின்றாங்க. சரிங்களா, இப்ப நம்ம அடுத்து அந்த அதுக்கும் போக வேண்டியது வரும். சோ எந்த அளவுக்கு நம்ம அவைலபிலிட்டி கொண்டு வரமோ அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மெச்சூரிட்டியும் நம்ம கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கும். ரெண்டுமே பேரலா போக வேண்டியது இருக்கும். ஓகே ஓகே ஸோ அண்ணா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை கேள்வி அப்படின்றத விட ஒரு இது என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிறதுல முக்கால்வாசி பேர் பிகினர்ஸ் தான். இப்போ தான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லோக்கலைசிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்னவாக இருக்கும், அடுத்து இதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது? இல்லை என்ன வச்சுங்க, அதுதான் சரி லோக்கலைசேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சரி, டெக்னிக்கலாக நீங்கள் இன்ட்ரெஸ்டடா இல்லைன்னா வந்து ஆஸ்தெட்டிக்கலா இன்ட்ரெஸ்டடா. இப்ப நீங்க நான் டெக்னிக்கலா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் டிசைன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஃபாண்ட் டிசைன்னா ஃபாண்ட் ஒரு தமிழ் ஃபாண்ட் எப்படி இருக்குமோ அந்த ஃபாண்ட் டிசைன் பண்றது இருக்கு. அது போக அந்த ரெண்டு ஃபாண்ட் பக்கத்துல வரும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மா போடுறோம் அடுக்கடுத்து தா போடுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபாண்ட் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அது அதை வந்து ஆன்டி அலைசிங் ஆன்டி ஹிண்டிங் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதை இது பண்றது எல்லாமே டிசைனிங் ஒர்க்கு, நான் டெக்னிக்கல்ல வரும். ஸோ இது வந்து நான் டெக்னிக்கல் ஒர்க்கு. ஸோ இது இது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இல்லாம போறதா இருந்தா இந்த மாதிரி கூட போகலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி அலைசிங்கையும் ஆன்டி ஹிண்டிங்கையும் வந்து நீங்கள் டெக்னிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய தேவையும் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா நீங்கள் வந்து வருமான லாங்குவேஜ் தூக்கி அப்லோட் பண்ணீங்கன்னா நிறைய நேரம் ஒர்க் ஆகாது. இப்போ ஆண்ட்ராய்ட் பொதுவாக ஹேண்டில் பண்ணுது, பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் கட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபோன்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறீங்க, பட் இங்கிலீஷ் வார்த்தையோட தமிழ் வார்த்தை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அந்த எலிப்சிங்னு சொல்லுவாங்க. எலிப்சிங்னா என்னன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வார்த்தை இருக்கு தன் முனைப்பு அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, அவ்வளவு பெரிய வார்த்தை போடலாம் இங்க இடமே இருக்காது. சோ தன் அப்படின்னு போட்டுட்டு மூணு புள்ளி வந்துடும், சோ முனைப்புன்றதே இருக்காது. சோ அப்ப அதை நீங்க வந்து லோக்கலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்க அந்த தன் முனைப்புக்கு பதிலாக வேற ஏதாவது வார்த்தை போட வேண்டியது இருக்கும். இது இல்லைன்னா அந்த தன் முனைப்பா நீங்க வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆக வேண்டியது இருக்கும், தாமு அப்படின்னு போட வேண்டியது இருக்கும். சோ அப்படி போட்டாதான் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். சோ அது மாதிரியான உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ இது வந்து லோக்கலைசேஷன் பெர்ஸ்பெக்டில். இன்டர்நேஷனலைசேஷன்ல நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ல நிறையா சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும்,
ரைட் டு லெஃப்ட் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உதாரணமா நீங்க வந்து 11 சொல்லி சாஃப்ட்வேர் ஃபாண்ட்ல சைஸ் வச்சிருப்பாங்க, சாஃப்ட்வேர் எழுதும் போது சைஸ் வச்சிருப்பாங்க. நீங்க தமிழ்ல உங்க ஃபாண்ட் பொறுத்து நீங்க என்ன வேண்டியது இருக்குன்னா அதை 10ஆவோ 8ஆவோ வைக்க வேண்டியது வரும். ஸோ இதுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சாஃப்ட்வேர்ல பேட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது போக இப்போ வந்து லைப்ரரிஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்குல்ல, ஸோ அது கூட உங்களோட இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணமா நீங்க வந்து இப்ப நீங்க யூஎஸ்ஐக்கெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 802 அசசபிலிட்டி டெஸ்டிங் சொல்லுவாங்க. அசசபிலிட்டி டெஸ்டிங்லாம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் உங்க லாங்குவேஜ். இப்ப தமிழ்ல பொதுவா பண்றது இல்ல, பட் அசசபிலிட்டி டெஸ்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ற டெக்ஸ்ட் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸா இருக்கும். பட் இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க ஃபாண்ட் பார்க்க போகலாம், ஃபாண்ட் பார்க்கலாம், எலிப்சிங் ப்ராப்ளம் பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம், அது மாதிரி சிஎஸ்எஸ்ல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், சிஎஸ்எஸ்ல உங்க ஃபாண்ட் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்ல மூணு லைன் தான் இருக்கும், தமிழ்ல 6 லைன் வந்துடும். ஸோ அதெல்லாமே நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி ஒரு வார்த்தை வந்து எப்படி வந்து இங்கிலீஷ்ல எப்படி உடைக்கிறாங்க, தமிழ்ல எப்படி உடைக்கிறாங்க, ஸ்பேஸ் இருக்காது, அது ஸ்கிரீன்ல அடுத்த லைன்ல வரணும், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா டிசைன் ஃபாண்ட் டிசைன்ல வந்து அடுத்த ஸ்டெப்பா போக ஆரம்பிக்கலாம். ஸோ இது ரெண்டு தான் வே ஃபார்வர்டா இருக்கும். ஓகேண்ணா. ஸோ வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஸோ யாருக்குமே எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அருண் பிரகாஷ் அவங்க என்ன பண்றாங்க, லைக் அவங்கள பத்தி ஐடியா இல்ல. அவங்க பேசும்போது நிறைய டெஸ்டிங் ரிலேட்டடா பேசுறாங்க, மேபி அவங்க டெஸ்டிங் ரிலேட்டடா வொர்க் பண்றாங்களா. என்ன பண்றாங்க இன்ட்ரடக்ஷன் கேட்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் வந்து ஆக்சுவலி லோக்கலைசர் நான் ஸோ தமிழ் லாங்குவேஜோட லீடாக இருந்தேன் ஸோ மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில் 2008ல் ஸோ அதுக்கப்புறம் மொசிலாவில் லாங்குவேஜ் லீடாக இருந்தேன் கொஞ்ச நாளில் அதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜ் லீடாக அப்புறம் வந்து இந்தி லாங்குவேஜ் ஸ்டீரிங் கமிட்டியில் ஒரு 1.5 மாதம் கான்ட்ரிபியூட் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோட கான்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ சின்ன சின்ன சாஃப்ட்வேர் இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், மற்றபடி அவ்வளோதான். ஸோ மை ஹைட் இன் டிரான்ஸ்லேஷன் லோக்கலைசேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மொசில்லா லாங்குவேஜ் ஸ்டீரிங் கமிட்டியில் 1 வருஷம் இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் மொபைல் அதெல்லாமே வந்தது இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஜியோ ஃபோன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறீங்களா, அதில் உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபயர்ஃபாக்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கடைசியாக டிரான்ஸ்லேஷன் பண்ணோம். தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் போட்டு. வேற யாருக்கும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா? ஸ்ரீனிவேதா, நிவேதா, ஹரிஹரன், ராபின், நவீன் இருக்கீங்க. ஓகே. ஸோ பாலாஜி அண்ணா நீங்க ஏதாச்சும் கேட்கணுமா?
இல்ல ப்ரோ இது அடுத்து போயிடலாம். கான்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாரும் ஒரு ஒன்று நம்ம பேச சொல்லலாம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு வந்து விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, ரைட் ஃப்ரம் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது நிவேதா இருக்கீங்க, சாய் நிவேதா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வணக்கம், இதுதான் வந்து லோக்கலைசேஷன் நான் ட்ரை பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம், நான் பேசுறது கேட்குது எல்லாருக்கும்? ஆ ஃபைன், கேட்குது, கண்டினியூ பண்ணுங்கள். லோக்கலைசேஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஒரு ஆசையும் கூட சொல்லலாம். தேங்க்ஸ் புரிஞ்சுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி அடுத்து வேற ஏதாவது ப்ராஜெக்டோ இல்லை இந்த மாதிரி லோக்கலைசேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருந்தாலும் இன்வால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இந்த டீமோட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த லோக்கலைசேஷன் பற்றி நிறையா அவேர்னஸ் நிறைய தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக அடுத்து அதில் எவ்வளோ எக்யூப் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஸ்டெப்பாக எடுத்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஐடியா கிடச்சிருக்கு. தேங்க்யூ அவேர்னஸ் சார், தேங்க்யூ ஃபார் ரஜித் பாலாஜி எல்லாருக்கும். ஹாப்பி இந்த டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு, தேங்க்யூ. ஓகே, அடுத்து ஸ்ரீநிவேதா இருக்கீங்க, நீங்க அப்படியே பேசிருங்க. தேங்க் யூ நிவேதா. வணக்கம், நான் ஸ்ரீநிவேதா. எனக்கும் லோக்கலைசேஷன் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் டைம். போறது தன்னா மூலமா தான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸ்கூலுக்கு அப்புறமே தமிழ் ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் அவ்வளோ கிடைக்கல. தமிழ் மண்டலத்துல இருந்தேன், பட் ஸ்டில் கான்ஸ்டன்டா இந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு அவ்வளோவா அமையல. இதுல நிறைய கத்துக்கிட்டேன். இப்போ கேக்குது இந்த லோக்கலைசேஷன் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கும் லோக்கலைசேஷன் அப்படின்றது. ஸோ தமிழ் சார்ந்த இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த கவிதை எழுதுறது, பேஜ் போட்டி கட்டுரை, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் அதோட பண்ணதான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா தமிழ் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணல. ஸோ இது ஆக்சுவலி தமிழுக்காக வந்ததோட நீட் ஆஃப் தி அவர் இருந்துச்சு. ஏன்னா இந்த கோவின் தளம் அப்படின்றது வந்துட்டு வெறும் ஒரு மொழியில இருக்குது, வேற மொழியில் இல்லை அப்படின்றப்ப இந்த லோக்கலைசேஷன் அப்படின்றது முக்கியமான தேவை, அதுவும் ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம் அப்படின்றதுனால அப்படின்றது தான் வந்தது ஆக்சுவலி. அப்புறம் வந்ததுனாலதான் ஒரு சில வாக்கியங்கள் டிரான்ஸ்லேட் பண்றப்பதான் சில விஷயங்கள்லாம் அதாவது ஈஸியான வார்த்தைகள் கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு என்னோட அம்மாவே வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த லோக்கலைசேஷன்ல. ஸோ முக்கியமான விஷயம் நான் இந்த லோக்கலைசேஷன் எடுத்துக்கிட்டது வந்து என்னோட சொல்வளம், தமிழ் வொக்காபுலரி வந்துட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது ஒரு ஒர்க் மாதிரி இல்ல, கொஞ்சம் ஜாலியாவே இருந்துச்சு. அதனால தேங்க்யூ. ஓகே ராபின், தேங்க்யூ. அடுத்து ஹரிஹரன், நீங்க பேசிருங்க. வணக்கம், என் பேர் ஹரிஷரன். எனக்கு லோக்கலைசேஷன் மட்டும் இல்ல, கான்ட்ரிபியூஷன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணது கிடையாது. லோக்கலைசேஷனும் வந்து எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது, என்ன லோக்கலைசேஷன் அப்படிங்கறதுலாம் எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் மீட்டுக்கு அப்புறம் தான் ஒரு ஓரளவுக்கு ஒரு சின்ன புரிதல் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ இதுல வந்து ஃபயர்ஃபாக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் ஜெனரேட்டர் ஒன்னு இருக்கு அப்படிங்கறதே வந்து சாதாரணதான் தெரியும். ஸோ நன்றி ஹரிஹரன். ராஷித், அடுத்து நீங்க பேசிருங்க. எல்லாரும் வணக்கம். இது வந்து என் தமிழ்ல வந்துட்டு அவ்வளவு ஆர்வத்துல பழகிற மாதிரி அந்த ஆர்வத்துல பழகிறனாலும் எனக்கு மனசுல தோன்றது நீடா தலைவர், நம்ம ராபின் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கம்யூனிட்டி ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ்ல கோஆர்டினேட் பண்ணணும், அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல பண்ணது. அந்த வகையில் லைக் ப்ரோக்ராமிங் லெவல்லையும் லோக்கலைசேஷன் லெவல்லையும் அதுக்கப்புறம்
கான்ட்ரிபியூட் பண்ண கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன். பிகாஸ் இது ஒர்க் பண்ணுறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அண்ட் அருண் பிரகாஷ் சொல்றது வந்து ஹைலி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. லைக் நம்ம மூவ் ஃபார்வர்டிங் பாண்டிங்லேருந்து நிறைய மூவ் ஃபார்வர்டிங் மூவ் அதுக்கப்புறம் நம்ம என்ன முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. திஸ் ஹைலி சாட்டிஸ்ஃபைங் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. தேங்க் யூ ரோஷித். அண்ட் சொர்ணா அடுத்து நீங்க பேசி. ஹாய், நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிங்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு டாக்டர் போச்சு தமிழ்லாம். லைக் ஃபுல்லாமே இதில் போயிட்டு இங்கிலீஷில் போயிட்டு அப்படின்னு சரி நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு பாடி லெட்டர்ஸே மறந்து போன வரையே இருந்துட்டு சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நான் இதை பண்ணும்போது குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ண முடியுது. கஷ்டமான வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நிறையா ஐ மீன் வார்த்தைகள் லேர்ன் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கீப் அது மட்டும்தான் இருக்கும். இப்போ தமிழில் இது பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட் கூட தமிழ்லையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இதில் நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆன மாதிரி தோணுச்சு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் அருண் பிரகாஷ் சொன்னதில் நிறைய திங்ஸ் ரொம்ப லைட்டாக தோணுச்சு. அண்ட் தென் நிறைய விஷயம் எனக்கு தெரியாதது தான் நான் கேட்ட மாதிரி தோணுச்சு. ஸோ தேங்க்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சொர்ணா. அண்ட் சரண் அண்ணா பேசிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில வந்து ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அது மூலமா நெக்ஸ்ட் சில ப்ராஜெக்ட் வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கான்ட்ரிபியூட் பண்றதை தாண்டி நான் நிறைய விஷயம் இருக்கு. அருண் சொன்ன மாதிரி அந்த ஃபான்ட்டை பேஸ் பண்ண அந்த ஃபான்ட்டை டிசைனிங் தான் வந்து மெயின் விஷயம். அதை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இல்லை அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை நம்ம எப்படி கொண்டு வர எப்படி வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நெக்ஸ்ட் நம்ம போடுறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து தமிழ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு வந்து நம்ம இன்னும் லோக்கலைஸ் பண்ற ஒர்க் வந்து நல்லாவே போய் ரீச் ஆகும். அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ சரண் அண்ணா. அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா உங்களுக்கு இதை தாண்டி, சஜஷன்ஸ் தாண்டி? இதுவும் இல்லை அப்படின்னா பாலாஜி அண்ணா நீங்கள் கடைசியாக பேசுகிறீங்க, நீங்கள் பேசிட்டு அப்புறம் அருண் அண்ணாட்ட பண்ணலாம். ஓகே, புரிஞ்சு. நீங்கள் ஆட் பண்ணுறது எதாவது இருக்கா? இல்லை, நான் முன்னாடி கேட்டுட்டேன், எனக்கு இருந்தது அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணனா லைக் தேங்க்ஸ் ஃபார் கான்ட்ரிபியூட்டிங். இதுக்கு நான் கூப்பிட்டு என்ன நான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால சிலர் ஜாயின் பண்ணிங்க, சிலர் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ சில ரெஃப்ரெஷிங்காக இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனை இதோட நிறுத்திடாதீங்க. அப்புறம் என்ன என்ன பாத்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி வழிகள் இருக்குது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியும் வந்து அருண் பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரை ஆன் தட். ஸோ தட்ஸ் இட் பாலாஜினா. ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் இந்த ஆக்டிவிட்டி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எப்படி கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்தோம், யார் யாரெல்லாம் வந்து ரோல் பிளே பண்ணிடலாம் அப்படின்றத ஷார்ட்டாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் பேசுறதா இருந்தேன். ஸோ முதல்ல வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டைம்ல நம்ம கான்ட்ரிபியூஷனும் ஒன்று எடுத்து வச்சுட்டு உட்கார்றது இல்லை, அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அலோகேட் பண்ணுறது அப்படின்றதே வந்து ரொம்ப சிரமமான நேரம் தான். ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த கோவின் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ற வந்து ஒரு விஷயத்தை நேஷனல் லெவலில் எடுத்தேன். நம்ம எஃப்எஸ்எம்ஐ மட்டும் செய்யலை, ஸோ நேஷனல் லெவலில் எஃப்எஸ்எம்ஐ வந்து இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த ஆட்ரன் எப்படி உருவாச்சுன்னா வந்து ஒரு ஹேக்கத்தான் நடந்துச்சு. அந்த ஹேக்கத்தான் மூலமாக சரி கோவின் டிரான்ஸ்லேட்டருக்கு ஒரு ஆட்ரன் பண்ண சொல்லி அந்த ஹேக்கத்தோட அவுட்புட்டாக தான் வந்து ஆட்ரன் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து மற்ற ஸ்டேட் வைட் மூமெண்ட்ஸோட லாங்குவேஜஸில் கொண்டு வரணும் அப்படின்றதுனால எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்ஸ் வந்து அழைப்பு எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்மளும் வந்து அதை எடுத்துகிட்டு பண்ணுவோம். ஸோ இதில் வந்து முதல் விஷயமா வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து எஃப்எஸ்எஃப்டி முடிவு பண்ணி இந்த ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு
பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து பூரஜித் சொர்ணா சரண், ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே பெரிய பாராட்டுகள் எடுத்துக்கிட்டு நடத்தி முடிச்சிருக்கு. ஸோ எப்படி வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றது யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, இந்த டைம்ல மோஸ்ட்லி நிறைய பேர் அவுட் ஆஃப் டச்ல இருந்தாங்க, சில பேர் வந்து லோக்கலேஷன் ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. சோஷியல் மீடியா ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் தேவை, இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க வந்து மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கிளப்ஸ்ல நம்ம க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பார்த்தோம். ஸோ அது மூலமாக தான் மோஸ்ட்லி பூரஜித் எஸ்ஐடி கிளப் மூலமா நம்மளுக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா பார்த்துட்டு நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த திருநெல்வேலியில் அருண் இருந்தவர் வரலன்னு நினைக்கிறேன் இந்த காலத்துக்கு. ஸோ அவர் எல்லாமே அப்படி வந்தவர் தான். இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சேர்த்துக்க முடியல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி, ஸ்ட்ரிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த கவுண்ட் போகுதுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம். அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும். ஸோ அதை தாண்டி இந்த மொழிபெயர்ப்பில் பங்களிச்ச பூர்வஜித், நிவேதா, சொர்ணா, ராஷித், ராபின், நவீன், ஹரிஹரன், அருண், நிவேதா, சரண், வேலுசாமி கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார், ஸோ அவரும் வந்து வர முடியல. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் சார்பிலும் உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்த ஆக்டிவிட்டியுமே வந்து நம்ம என்கேஜ் பண்ணணும். இந்த டீமே ஒரு பேஸாக வச்சு லோக்கலைசேஷன் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம எய்ம் பண்ணுறது. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு அருண் பிரகாஷ் பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கவனிச்சிருப்போம். லோக்கலைசேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதை அப்படியே தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி திறமை எடுத்து ஷீட்டில் அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது அப்படின்றது நமக்கு புரிஞ்சுது. ஸோ நீங்கள் லோக்கலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் எவ்வளோ எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, அதோட நீடை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா ஃபாண்ட் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும், டிசைன் சம்மந்தமான விஷயங்களையும் வந்து கையில் எடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பார்ட்டாக தான் நம்ம பார்க்கிட்டுதான் இருக்கு. ஸோ அதோட நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமாக எழ வேண்டிய கேள்விகள்னா, எஃப்எஸ்எஃப் டீம் ஏன் இதை பண்ணுது? ஏன்னா சரி, ஒரு 250 ஸ்ட்ரிங்கு நான் ஒரே அளவுக்கு நான் இதை முடிச்சிருவேன்ல, இது ஏன் வந்து நம்ம ஒரு அமைப்பாக செய்யணும், எஃப்எஸ்எஃப் டீமோ இது ஒரு அமைப்போ இதுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்றதுலாம் நம்மளுக்கு ஒரு பதில் வந்து தெரியணும். அதை ஒட்டி நம்மளுக்கு